ஆணும் பெண்ணும் வெவ்வேறல்ல. அது எப்படிப்பா? ஆண் மனம் வேற மாதிரி செயல்படுது, பெண் மனம் வேற மாதிரி செயல்படுதுன்னா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு, அங்கதான் சூட்சம் இருக்கு. எல்லாமே பதிவுகள் தாங்க, பதிவுகள் தாங்க இயக்குது. உடல் என்பதே பொய் ஒரு கட்டத்துக்கு மேல. எப்போ உடலிற்கும் மனதிற்கும் ஒரு கேப் ஒன்று கிடைக்குதோ அப்ப படார் படார் அந்த பரவசத்துக்கு போவீங்க. இந்த பிரபஞ்ச ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். ஹாய், என் பேர் திவ்யா. நிறைய பேர் வந்து லைஃப்பில் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம் நிறைய சுச்சுவேஷன்ஸில். பட் நம்ம மகாவிஷ்ணு சார் கொடுத்த கான்ஃபிடென்ஸ், அவரோட கிளாஸில் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக இட் ஹாஸ் மோட்டிவேட்டட் மீ. இதை வந்து கண்டிப்பாக விடாமல் பயிற்சி பண்ணி இதே மாதிரி நல்லத்தை ஐ விஷ் டு ஸ்ப்ரெட் இட் டு எவ்ரி ஒன் அரவுண்ட் மீ. And I really pray and hope that Paramporal Foundation grows to infinite heights. My hearty wishes and goodwill to the foundation, to the volunteers, and to Mahavishnu sir. Thank you for today's session, and I'm very grateful to Kanchi Vishwanatha Swamigal for his arul for iniki na attend pannadhukku oru opportunity kodutadhukku. Thank you. Thank you so much. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆணும் பெண்ணும் வெவ்வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். இந்த புரிதல் வந்துவிட்டது என்றால் ஒன்னஸ் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்துடுவீங்க. இறைவன் யாருன்றது தெரிந்துவிடும், புரிந்துவிடும். என்னப்பா குழப்புற, அது எப்படிப்பா ஆண் தன்மை பெண் தன்மை ஒன்றாகுன்றீங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு ஆண் இங்கே நீ நிப்பாட்டுறீங்க, ஒரு மேல் நிப்பாட்டுறீங்க, இங்கே ஒரு ஃபீமேலை நிப்பாட்டுறீங்க அப்படின்னா பாடி, அந்த முடி, அந்த உடல் அமைப்பு அதுதான் வேற மாதிரி தெரியுமே தவிர மற்றபடி இந்த ஆணை இயக்குவதும் அதே மனம்தான், இந்த பெண்ணை இயக்குவதும் அதே மனம்தான். குழப்பிக்காதீங்க, நல்லா மறுபடி புரிய வைக்கிறேன். ஆணும் பெண்ணும் உடல் அளவிலும் பார்வை அளவிலும் தான் வெவ்வேறே தவிர, ஆனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த இரண்டு உடலையும் இயக்குவது அதே மனம்தான், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸே கிடையாது. அது எப்படிப்பா? ஆண் மனம் வேற மாதிரி செயல்படுது, பெண் மனம் வேற மாதிரி செயல்படுதுன்னா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு, அங்கதான் சூட்சம் இருக்கு. மனதை விட்டு ஒரு படி மேல போயிட்டீங்கன்னா ஆன்மாக்கு இப்ப போவேன், விட்டுருங்க. அதுக்கு சுத்த பிரம்மா அது, அதை பத்தி பேசணும்னா சும்மாவே இருக்கணும், அது வேற மாதிரி போகும். இப்போதைக்கு உலக வாழ்க்கைக்கு கொஞ்சம் நான் பேசுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க ஒரு ஆண் இருக்கா, இங்க ஒரு பெண் இருக்கா அப்படின்னா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்க. இந்த ஆண் தன்மையில இருக்கக்கூடிய, இந்த ஆண் தன்மையில் இருக்கக்கூடிய இந்த மனசை தூக்கி பெண் தன்மைக்கும், பெண் தன்மையில் இருக்கக்கூடிய மனசை தூக்கி ஆண் தன்மைக்கு போட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த உடல் வாகு, இந்த கையோட அமைப்பு, அவங்களோட உடல் அமைப்பு, அவங்களோட கண்ணு காலு மூக்கு வாய், அவங்களோட உடல் அமைப்பு, இதை பொறுத்து என்ன ஆகும்னா அந்த மனமாகப்பட்டது தான் ஒரு ஆண் என்று நம்ப ஆரம்பித்து விடும். பெண்ணோட மனம் ஆண் நம்ப ஆரம்பிச்சிடும், ஆணோட மனம் பெண்ணு நம்ப ஆரம்பிச்சிடும். எல்லாமே பதிவுகள் தாங்க, பதிவுகள் தாங்க இயக்குது. உடல் என்பதே பொய் ஒரு கட்டத்துக்கு மேல. அந்த மனம் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு பதிவுகளை வைத்து இயங்கிட்டு இருக்கோம். மனம் வேலை செய்யாத தன்மைக்கு போயிடுச்சுன்னா ஆண் வேற இல்லை, பெண் வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். இதுதான் ஒன்று மற்ற நிலை, ஒன்னஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பக்குவம் வரும்போது உங்களுக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா, ஆண் வேற இல்லை, பெண் வேற இல்லை, மனம் தான் இப்படி இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்குன்ற அந்த புரிதல் வரும். அந்த புரிதல் வரும்போது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. எப்போ இந்த தன்மைக்கு ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ மனிதனுடைய மனம் எப்படி செயல்படுகிறது, இந்த உலகம் எப்படி செயல்படுது, எதுக்காக இவன் போறான் வர்றான், எதுனால சண்டை நடக்குது, பொண்டாட்டினா என்ன, புள்ளனா என்ன, புருஷன்னா என்ன, வாத்தியார்னா யாரு, குருனா யாரு, இவங்க எதுக்காக செயல்படுறாங்க, உச்சபட்ச அறிவுனா என்ன, சாயுச்ச நிலைனா என்ன, சமாதினா என்ன, இந்த உலகத்தோட கேம் எதுக்கு போயிட்டு இருக்கு, எது தேவை எது தேவையில்லை, தண்ணினா என்ன, சாப்பாடுனா என்ன, கடல்னா என்ன, உப்புனா என்ன, சக்கரைனா என்ன, ஜூஸ்னா என்ன, எல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, உடல் இது இருக்கிற வரைக்கும் உடல்ல இந்த லாக்ல, அதாவது ஒரு பசில் நான் முன்னாடியே பல டைம் சொல்லியிருக்கேன், இந்த உடலுக்குள்ள இந்த மனம் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா, நான் இதுதான், நான் இதுதான், நான் இதுதான், நான் இதுதான்ன்ற தன்மையில நம்பிக்கிட்டே இருக்கும். எப்போ உடலிற்கும் மனதிற்கும் ஒரு கேப் ஒன்று கிடைக்குதோ அப்போ படார் படார் அந்த பரவசத்துக்கு போவீங்க. இந்த பிரபஞ்ச ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அட் த எண்டு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, உடல் தான் வெவ்வேறே தவிர உள்ளே இயங்கும் மனம் ஆணிற்கும் ஒரே மாதிரி தான் இயங்கும், பெண்ணிற்கும் ஒரே மாதிரி தான் இயங்கும். அந்த உடலிற்குள் இருக்கும் வரை அது எப்படி இருக்கும்னா,
இது எதுவும் நான் பெண்ணா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் குணியணும், குணியும் போது மறைச்சிட்டு குணியணும், ஒருத்தங்களை இப்படி தான் பார்க்கணும், எனக்கு இதுதான் தேவை, இது தேவையில்லை, யாராவது என்ன லிப்ஸை பார்க்குறாங்களா கண்ணை பார்க்குறாங்க, இது பெண் தன்மையில் இருக்கும். ஆண் தன்மையில் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை, நான் போவேன் வருவேன் உழைப்பேன். ஏன் இந்த உடலிற்கு தகுந்தாற் போல உங்களது மனம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்கள் வழியாக ஒவ்வொன்றும் அப்சர்வ் ஆகும்போது உடல் தன்மையை பொறுத்து ஒவ்வொன்றும் அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த உடலுக்குள் இருக்கும்போது எப்படி இந்த மனம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி, பெண்ணுக்கு கண்ணுனா இப்படி இருக்கும், வாய்னா இப்படி இருக்கும், மூக்குனா இப்படி இருக்கும்னு சொல்லி பதிஞ்சதுனால நீ அப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க. எப்போ உடலிற்கும் மனதிற்கும் உங்களுக்கு கேப்பு கிடைக்குதோ அப்போ இந்த ரகசியம் பூரா புரிஞ்சிடும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஞான நிலை வந்தவனுக்கு நன்றாகவே தெரியும், ஆண் வேறல்ல பெண் வேறல்ல ரெண்டுமே ஒன்று தான். இதை புரிந்தவன் தான் பிஸ்தா. நன்றி, வணக்கம். Thank you.